நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழே விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆபரேஷன் கஞ்சா 2.0 3.0 என்று பெயரை மட்டும் மாற்றிக்கொள்ளும் காவல்துறை தனது கடமையை சரிவர செய்யவில்லை என்பதை சமீபத்தில் தேனியில் 1200 கிலோ கஞ்சா சிக்கிய சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. ஆந்திராவிலிருந்து கருவாட்டு கூடையில் லாரியில் கடத்தி வரப்பட்ட டன் கணக்கிலான கஞ்சா பல மாவட்ட செக் போஸ்டுகளை தாண்டி தேனியை வந்தடைந்திருப்பதிலிருந்தே காவல்துறை சோதனையின் வேகம் என்னவென்று புரிந்திருக்கும். அதே சமயம் அரசு நிர்வாகத்திறனின் லட்சணமும் புரியும். கஞ்சா வேட்டையிலும் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதிலும் கோட்டை விட்டுவிட்டு பொங்கலன்று கடற்கரையில் ரோந்து செல்வது போல ரீல்ஸ் வீடியோ எடுத்து விளம்பரம் செய்து முதல்வருக்கே டஃப் கொடுத்து வருகிறார் தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு என்று காவல்துறை வட்டாரத்திலேயே கலாய்க்கிறார்கள். ஒரு பக்கம் வீடியோ ஷூட் எடுக்கும் விடியா அரசு, மறுபக்கம் வீடியோ எடுத்து விளம்பரம் தேடும் டிஜிபி என்று சோசியல் மீடியா ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். உங்கள் பகுதி போதைப்பொருள் இல்லாத பகுதி என்று அறிவிக்கும் அளவிற்கு போதைப்பொருள் தடுப்பில் தீவிரமாக இயங்க வேண்டும் என்று உத்தரவு மட்டும் பிறப்பித்துவிட்டு படம் காட்டிய ஸ்டாலினின் செவிகளுக்கு தன் கணக்கில் பிடிபடும் கஞ்சா தொடர்பான இந்த செய்திகள் எல்லாம் சென்று சேரவில்லையா? அல்லது வந்து சேர வேண்டிய எல்லாம் வந்து சேர்ந்து விட்டதால் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாரா என்று சந்தேகத்தையும் கிளப்புகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை தடுக்க முடியாமல் திணறுவதாலும் போதைப்பொருள் நடமாட்டத்தாலும் நாள்தோறும் தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் தலைவிரித்தாடுவதாக தினந்தோறும் எதிர்கட்சித் தலைவர் அறிவுரை கூறினாலும் அதை கேட்டுக்கொண்டே கண்டுகொள்ளாதது போல நடிக்கும் ஸ்டாலின் மற்றும் டிஜிபி சைலேந்திர பாபு ஆகியோர் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றனர் பொதுமக்கள். போதைப் பொருட்களின் தலைநகரமாக தமிழகத்தை மாற்றுவதுதான் ஸ்டாலின் தரப்போகும் விடியலா? வீடியோக்கள் பதிவேற்றுவதில் அக்கறை காட்டும் டிஜிபி எஞ்சியுள்ள தனது பணிக்காலத்தில் தனது பணியை செய்வாரா? ஆளுங்கட்சியின் ஆதரவு இல்லாமல் டன் கணக்கில் கஞ்சா கடத்தப்படுவது சாத்தியமில்லாத போது இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார், அவர்களை வெளியே தெரியாமல் பாதுகாப்பது யார் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல். இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டிருக்கும் போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தாமல் சுய விளம்பரத்தில் கவனம் செலுத்தும் காவல்துறையின் தலைவர், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் மையமாக மாறுகிறதா தமிழகம் அப்படிங்கிற கேள்விக்குத்தான் கருத்துறையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யிருக்கிறாங்க. கருத்துறையாளர்கள் அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திருமதி ஜெமீலா இணைகிறாங்க, வழக்கறிஞர் திரு ஜி எஸ் மோகன், பத்திரிகையாளர் திரு எஸ் விமலேஸ்வரன் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கே ராஜாராம் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெமீலா மேடம், ஆந்திராவிலிருந்து தேனிக்கு ஒரு கருவாட்டு கூட வண்டி வருது, கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி ஆந்திராவிலிருந்து தேனிக்கு வருது. அப்படி அந்த வரக்கூடிய வண்டியில் செக் பண்ணுறாங்க, 1200 கிலோ கஞ்சா பிடிபடுது. எப்படி தமிழகத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தேனிக்கு ஒரு வண்டி வருது ஆந்திராவிலிருந்து, அதில் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா காவல்துறையினுடைய சாதனை இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தானே பார்க்கணும். இல்லை, இது திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்புன்னு நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் வந்து அடிக்கடி பெருமையாக பேசிக்கொள்கிறார், இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாருல்ல. எனக்கு என்னவோ இதுதான் திராவிட மாடல் ஆட்சியோன்னு எனக்கு தோணுது. நான் சில டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், பார்க்கும்போது தான் தெரியுது இந்தியாவிலேயே இந்த போதைப்பொருள் தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை அதிகமாக பயன்படுத்தி அதன் மூலம் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலத்தில் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஸோ இதை தான் முன்னுதாரணமாக காட்டுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நடவடிக்கை எடுக்கிறோன்னு காட்டுறாங்களோ, ஐயோ நடவடிக்கை வந்து, ஆனால் ஒரு வகையில் நடவடிக்கை எடுத்தவர்களுடைய நபர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் மூச்சு அடைச்சி போயிடும். 6 மாசத்துல 45,000 பேர் மேல இந்த கஞ்சா தடுப்பு அந்த கஞ்சா கடத்தல்னால அவங்கள கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு தென்மண்டல IG சொல்றாரு.
அப்ப அவர் சொல்றாருன்னா இத வந்து நம்ம பெருமையா எடுத்துக்கிறதா இல்ல இவ்வளவு கேவலமாக தமிழகம் மாறி இருக்கிறது நம்ம எடுத்துக்கிறதா? ஒரு குற்ற செயலை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இத்தனை குற்றங்களை நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்கிறீர்கள் தான் நம்ம பார்க்கணும். அவங்க என்ன வளர்க்கிறாங்க? அது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பதில் வச்சிருக்கோம்? ஆமா, இதற்கு முன்பு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் என்ன இருந்தது, இப்ப என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? இவ்வளவு சீர்கெட்டத்தனமா, இது வந்து சாதாரண விஷயமா நம்ம கடந்து போயிடவே முடியாது. இந்த போதைப் பொருள் பழக்கத்தினால, கஞ்சா பழக்கத்தினால இன்னைக்கு இன்னொரு ஒரு ரிசர்ச், ஒரு இது பண்ணியிருக்காங்க, என்ஜிஓ நடத்திய சர்வே இருக்கு, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் எஜுகேஷன் சர்வே அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஒரு என்ஜிஓ தான். அவங்க சொல்றாங்க 9% மாணவர்கள் இந்த கஞ்சா போன்ற போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறாங்களாம். யாரு? 8வது 9வதுக்கு மேல இருந்து 12வது வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள்ல 9% மாணவர்கள். அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? கஞ்சா சாக்லேட் விற்கிறாங்களா, கஞ்சா ஐஸ்கிரீம் விற்கிறாங்களா, கஞ்சாவில் கேக்கு செஞ்சு விற்கிறாங்களா, இந்த அளவுக்கு வந்து லஞ்சிலோட மெனு மாதிரி சொல்றீங்க. அப்படிதான் இன்னைக்கு கஞ்சா போய்கிட்டு இருக்குதுன்னு இதை யாரு? நான் சொல்லல, காவல்துறை ரிப்போர்ட்ல கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவங்களும் வந்து ஒரு 3221 மாணவர்கள் கிட்ட நடத்தியிருக்கிற ஒரு 3 மாவட்டத்தை சாம்பிளுக்கு எடுத்திருக்கிறாங்க. பெரிய மாவட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. திருவண்ணாமலை எடுத்திருக்கிறாங்க, ஊட்டி எடுத்திருக்கிறாங்க, சென்னை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே மூலிகை விளையக்கூடிய இடம். ஆமா, நல்லா மூலிகை விளைஞ்சிருக்கு. தேனியில விளையதான் இந்த மூலிகை, அதையும் காவல்துறை தான் சொல்லுது. தேனியில் மலை பிரதேசங்களில் பயிரிடப்பட்டு சென்னைக்கு கடத்தப்படுகிறது. இன்றைக்கு சென்னை தலைநகரமாக இருக்கிறது கஞ்சா விற்பனையில். அப்ப விற்பனையில ரொம்ப அமோகமா நம்ம முன்னணியில இருக்கிறோம்னா கஞ்சா பயன்படுத்துபவர்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்கும்ன்றத நம்ம ஒரு கணம் சிந்திச்சு பார்த்தா இது அதிர்ச்சியா இருக்கு. இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஏன் இவ்வளவு அபியூஸ் பண்றாங்க? அவங்க நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டத்துல கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் கலந்து கொண்டு இருக்கிற பொதுக்கூட்டத்துல அவங்க கட்சியை சேர்ந்த 2 பேர் பெண் காவல்துறை கான்ஸ்டபிளை வந்து அவங்க அபியூஸ் பண்றாங்க, ஹராஸ் பண்றாங்க, மொலஸ் பண்றாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க வந்து இதை வாங்கிட்டாங்களே, புகாரை திரும்ப வாங்கிட்டாங்களே, புகாரை வாங்கி அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்தாங்க, ஏதோ இருக்கு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நடு ரோட்ல வெட்டுறான், நடு ரோட்ல குத்துறாங்க, கொலை பண்றாங்க. சென்னை இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியா நம்ம உட்கார்ந்துருந்தா, நம்ம டிஜிபி வகை வகையா அவர் வந்து ரீல்ஸ் போடுறாரு, நீங்க கூட காமிச்சிங்க, இது தேவையா? நான் கேக்குற ஒரு மோட்டிவேஷன் எங்க? ஒரு காவல்துறை, எனக்கு தெரிஞ்ச காவல்துறை எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப சாரெல்லாம் கூட பேச போறாருன்னு நினைக்கிறேன். ஒன்னு மஃப்டியில வருவாங்க, எப்படி நடக்குது, பாதுகாப்பு எப்படி இருக்கு, பொதுமக்கள் பாதுகாப்போட இருக்கிறாங்களா, திருடர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுப்பாங்க, ஆடியோல பேசுவாங்க. பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு நான் டிஜிபி, அப்படியான ஒரு காவல்துறை அதிகாரிகளாக தான் நான் பார்த்துருக்குறேன். இது மாதிரி இவர் போகிறது ரோந்து போகிறது வந்து நீங்கள் பாருங்கள், நான் காரை எப்படி டிரைவ் பண்ணுறேன் பாருங்கள், எல்லாருக்கும் எப்படி டாட்டா காமிக்கிறேன் பாருங்கள், செல்ஃபி பிக்சர் எடுத்து போடுறேன், என்னங்க இது? அவர் எவ்வளோ ஃபிட்னஸ் மோட்டிவேஷன்லாம் போடுறாரு, பழங்கள் சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள், அந்த ரீல்ஸு அந்த வீடியோலாம் கூட போடுறாரு, ஏன் நீங்கள் இதையெல்லாம் ஒரு விஷயமா பேசுகிறீங்க? இதெல்லாம் வந்து அடுக்குமா? இதெல்லாம் சொல்றதுக்கே நமக்கு நல்லா இருக்கா சொல்லுங்க? ஒரு காவல்துறைக்குன்னு ஒரு, அப்ப நீங்க இது மாதிரி 45,000 இல்ல, நீங்க பிடிப்பட்ட வழக்கு, பிடிப்பட்ட நபர்கள் 45,000 பேர் சொல்றாங்க, 2,061 பேரோட அக்கௌண்ட சீஸ் பண்ணிருக்கோன்றாங்க. இதெல்லாம் நான் சொல்றது ரொம்ப குறுகிய, நீங்களே சொல்றீங்க இது கேவலம்னு நான் சொல்றேன். இது காவல்துறைக்கே மகா மகா கேவலமான ஒரு விஷயம். அது இவ்வளவு குற்றங்களை நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க, எங்க ஒரு குற்றவாளி கூட இல்லைன்னு சொல்றத நீங்க பெருமையா பேசுவீங்களா? இத்தனை குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்றத பெருமையா பேசுவீங்களா? இல்ல மேடம், என்னன்னா பெருமை, கஞ்சா போதைப் பொருள் எல்லாம் வந்து விற்கிறத தடை செய்யறதுக்காக கஞ்சா வேட்டை நடத்தினாங்க, கஞ்சா வேட்டை 2.0 நடத்தினாங்க, 3.0 வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. வேட்டையெல்லாம் நடத்திட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், அவன் போதையிலே திரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவன் போதையை போட்டுட்டு படுத்து உருண்டு கிடப்பான். ஸோ எல்லாரையும் போதைக்கு அடிமையாக்கிடணும். ஒன்று டாஸ்மாக் வழியாக அடிமையாக்குங்க,
கொஞ்சம் வளர்ந்தவங்களை, சின்ன பிள்ளைங்களை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை, இல்லை இளைஞர்களை, ஸ்கூல் பிள்ளைகளை, பெண்கள், இது 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 நடக்குமா? தமிழகம் கலாச்சாரத்தின் பெருமையாக பேசக்கூடிய ஒரு மாநிலம், நம்ம எப்படியெல்லாம் பேர் வாங்கினமோ அதையெல்லாம் உள்டாவை மாற்றி திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு சமத்துவம் இருக்கிறது என்ற பெயரில் பெண்களெல்லாம் இப்போ வந்து போதைக்கு அடிமையாகி சிக்கி சின்ன பின்னமாகி போய் கிடக்குறாங்க. இதனால ஆதார போலீஸ் தாங்க சொல்லியிருக்கு, ஆதாரத்தையே நான் சொல்லலை. இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, என்ஜிஓக்கள் நடத்தப்படக்கூடிய ஒரு சர்வேல சொல்கிறாங்க, நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்குறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த போதை பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தில் நாங்கள் நிறைய கேஸ் புக் பண்ணுறோங்க அப்படின்றத இவங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்க? சார், இப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க? காவல்துறை தானே இதெல்லாம் தடுக்கணும். ஒருவேளை காவல்துறை சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு இதை எடுத்துக்கிறதா, இல்லை காவல்துறையை நிர்வகிக்கிற முதலமைச்சர் இதை வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னதாக இதை நம்ம எடுத்துக்கலாம், எப்படி? முதலமைச்சரின் நிர்வாக திறமையின்மை நம்பர் ஒன். அடுத்தது காவல்துறை அதிகாரி டிஜிபி இவருடைய, அதாவது அவங்க நிர்வாகத்திறன் இருக்கா இல்லை பொறுப்புணர்வோடு இருக்கிறாங்களா அப்படின்றத கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடமா தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 1200 கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்கிறாங்க, 900 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஒரு வாகனம் வந்திருக்கு, ஒரு கருவாட்டு பெட்டியில் போட்டு கொண்டு வராங்க அப்படின்னா இந்த 900 கிலோமீட்டரில் எங்கேயுமே டோலில் மாட்டலையா, எங்கேயுமே காவல்துறை செக் பண்ணலையா? அப்போது இது பிடிப்பட்டது இவ்வளவுதான் சொல்றாங்களா, இல்ல 20 டன் 15 டன் வந்துதா? அங்கங்க டன் டன் கணக்கா அங்கங்க இறக்கி இறக்கி விட்டுட்டு கடைசியா வந்து சேரக்கூடிய இடத்துல நீங்க பிடிபட்டுட்டீங்களா அப்படின்ற சந்தேகம் வருதா வரலையா? ஊட்டியிலிருந்து உருளைக்கிழங்க எடுத்துட்டு வராங்க, அங்கங்க 2 மூட்டை இறக்கிட்டு வர்றதுக்கு அதே மாதிரிதாங்க இறக்கியிருப்பாங்க. கருவாட்டு மூட்டை என்ற பேர்ல அங்கங்க இறக்கியிருக்கிறாங்க டப்பாவை. 1200 கிலோ கஞ்சா, இது என்ன சொல்வீங்க நீங்க? இதெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எப்படி காவல்துறை இதற்கு வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம்? அவங்கள் பக்கம் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தொடர்பாக கூட நம்ம பேசலாம். ராஜாராம் சார், இப்போ எல்லாத்துக்கும் அரசு தான் காரணம், எல்லாத்துக்கும் அரசு, எஸ் அரசு தான் காரணம், தார்மீக பொறுப்பு அரசுகிட்ட தான் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது காவல்துறைக்கு இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க ஒரு நியாயமான ஒரு கேள்வி வச்சாங்க, ஆந்திராலேருந்து 900 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருதுன்னா அங்கங்கே நம்ம சோதனை சாவடிகள் வச்சிருக்கிறோம், மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறதுக்கு எல்லா வழிகள்லையும் இந்த கஞ்சா கடத்தலை தடுக்கிறதுக்காக சோதனை சாவடிகள் அமைச்சிருக்கிறோன்னு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கேள்வி, நம்ம உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு கிலோ டன் கணக்கில் வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம உளவுத்துறைக்கு தெரியலையா? ஏன் என்ன சார் நடக்குது இதுக்குள்ள பின்னணியில்? இப்போ நீங்கள் சொன்ன சம்பவத்தில் அந்த கஞ்சா வந்து ஆந்திர மாநிலத்திலேருந்து வருது, ஆந்திர மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆண்டிப்பட்டி கணவாய் வழியாக வருது, தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் அதை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது வந்த ரூட் எல்லாமே வந்து ஆந்திரா கேரளா அந்த பார்டர் வழியாக தான் வந்திருக்காங்க. உற்பத்தி பண்ணுறது ஆந்திராவில், நம்ம இதில் என்ட்ரி ஆனவுன்னா பிடிச்சிருக்காங்க. நம்ம இதில் வந்து கஞ்சாவை பிடிக்கிறதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் இவ்வளோ கேஸ் மாட்டிருக்கு, இவ்வளோ இவ்வளோ பொருள்கள் சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதையும் மீறி, இல்லை இல்லை அதையும் மீறி கஞ்சாவோட புழக்கம் இருக்குது, அதை இல்லைன்னு சொல்ல முடியல, அரசாங்கமும் இல்லைன்னு சொல்லலை. அதை தடுக்கிறதுக்காக சில நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருளுக்கு NIBCID நார்கட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு உண்டு, அதுக்கு ஒரு SP தான் உண்டு தமிழ்நாடு முழுக்கம். 32 மாவட்டங்களில் ஒவ்வொரு யூனிட் இருக்கும், ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 6 கான்ஸ்டபிள் இருப்பாங்க. அவங்களால இதை தடுக்க முடியல, இது புழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த புழக்கம் ஏன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறத அதையும் சொல்லிடுறேன். இந்த கொரோனா காலத்தில் வந்து மக்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது, இந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு ஏதாவது போதையை அவங்க உட்கொண்டாகணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் கஞ்சா வந்து அப்போ வந்து பிராண்டி கடையும் மூடிருந்தாங்க, கஞ்சா வந்து அப்போ ஈஸியாக கிடச்சிது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பிராண்டி கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் அதோட ரேட்டு ஜாஸ்தி, 120 ரூபா 150 ரூபான்னு போகுது, இது 20 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ இந்த அடிமையை, இந்த அதுக்கு போதைக்கு அடிமையானவங்க இதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதுக்கு அடிமையானதுனால இதோட புழக்கம், இதோட பயன்பாடு அதிகமாயிடுச்சு. இந்த பயன்பாடை வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னா, தேனி மலைக்காடுகளில் தான் கஞ்சா விளையும், அந்த கஞ்சா தமிழ்நாட்டில் அங்கங்கே போகும், அதுதான் நடந்துக்கிட்டு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டோட போதை வஸ்துக்களில் கஞ்சா ஒன்று, சாராயம் ஒன்று, கல் ஒன்று, கடற்கரை பகுதிகளில் சுண்டிச்சோறுன்னு ஒன்று, இதுதான் நம்ம பூர்வீக விஷயங்கள். இதில் வந்து
இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனைகள் வந்ததுனால கொரோனா வந்ததுனால இவங்களுக்கு பணப்புழக்கம் இல்லாத சூழ்நிலையில் இதோட பயன்பாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த பயன்பாடு ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் இன்ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்ஃப்ளோ எங்கேருந்து வருது அப்படின்னா தேனி மலைக்காடுகளில் உற்பத்தி ஆகக்கூடிய விளையக்கூடியது காணலை. ஓ, அதுக்காக ஹைதராபாத் பக்கத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வயல்களில் விளைய வைக்கிறாங்க. ஓ, அதுங்க வேலை செய்கிறது நம்ம இந்த தேனி ஏரியாவில் உள்ளவங்க அங்கே போய் வேலை செய்கிறாங்க. மதுரை தேனி அந்த பக்கம் உள்ளவங்க அங்கே போய் வேலை செஞ்சு அதை விளைவிச்சு அங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு வராங்க. அதை எடுத்து பாருங்க பாருங்க எப்போ மாட்டினாலும் பாருங்க அந்த தேனி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் கட்டாயம் இருப்பார், ஒருத்தர் ஆந்திராக்காரர் இருப்பார். இதுதான் உண்மையான சூழ்நிலை. அவங்க வந்து ஒரு நெட்வொர்க், எந்த பக்கம் போலீஸ் இருப்பாங்க எந்த பக்கமாக போகலாம். இப்போ பாருங்க மேடம் கேட்டாங்க டோல் பிளாசா எல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, நிச்சயமா அதுக்கெல்லாம் ரூட் கண்டுபிடிச்சு பாருங்க எந்த பக்கமாக வராங்க பாருங்க, எத்தனையோ வழிகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் மாட்டாத வழியில் வருவாங்க. அப்படி வர்றதுக்குன்னா அவங்க ரூட் வச்சிருக்காங்க. ரெண்டாவது அங்கே வந்து ஒரு கிலோ 200 ரூபா, இங்கே 20,000-60,000 வரைக்கும் ஆக ரேட்டு கூடுது. ஆக இந்த நெட்வொர்க் வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இது பண்ணுறதுனால இப்போ இங்கே உள்ள புழக்கம் ஜாஸ்தி ஆகுது. இது மட்டுமல்ல, இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் போகுது, குறிப்பாக சிலோன், பேங்காக் இதை மாதிரி இடங்களுக்கும் போகுது. இப்போது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டில் அங்கேருந்து வருது, ஆப்கானிஸ்தான்லேருந்தோ அந்த பக்கம்லேருந்து வருது, கேரளாவில் பிடிக்கிறாங்க அந்த விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க பிடிச்சதுக்கப்புறம் அவங்க யார் கூட தொடர்பில் இருந்தாங்கன்னா திருச்சி கேம்பில் இருந்து விடுதலை புலிகளை சேர்ந்தவங்க ஒரு 14 பேர் இருந்திருக்காங்க, அவங்களும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இது அவங்கள விசாரிக்கையில் தெரியுது இது எங்கெங்கே போகுது எங்கே மூமெண்ட்டுன்னு. தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது, தமிழ்நாட்டு வழியாகவும் கடத்தப்படுகிறது. ஆனால் இது இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இதை வந்து ஒரு காவல்துறையில இருந்து பார்த்ததால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டாக என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதே சமயத்தில் உளவுத்துறை அதுக்காக தான் நம்ம வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காங்களா இல்லை நிஜமாலுமே அவங்களுக்கு தெரியலையா? இப்போ முன்னாடி வந்து ஒரு இடத்துல கஞ்சா வைப்பாங்க இல்லை ஒரு இடத்துல சாராயம் வைப்பாங்க, இந்த இடத்துல தான் வைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ பேசினா போதும், நேராக பைக்கில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இல்லை இந்த இடத்துல கொண்டு வைனா அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க, அந்த இடத்துல காசை இவங்க வச்சிடறாங்க, அங்கே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நேராக வராங்க, பேசுகிறாங்க, கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. டோர் டெலிவரி நடக்குது, ஸ்விக்கி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. இல்லை உண்மை உண்மை நான் சொல்கிறேன், ஏன் காவல்துறையில் அதை வந்து தடுக்க முடியலங்கிறதுக்கு உள்ள காரணங்களை சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஸ்ட்ரென்த்து காணாது. நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள், இந்த 8 கோடி மக்களுக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் ஜாஸ்தியான உடனே இதை தடுக்கிறதுக்காக மதுவிலக்கு அமல் பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு ஒரு ஏடிஜிபி இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 3 யூனிட் இருக்குது. நம்ம மொத்த மாவட்டத்தில் இருக்க யூனிட்டை எல்லாத்தையும் சேர்த்து இந்த போதைப்பொருள் தடுப்பு இருக்குல்லையே அவங்க கூட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி அந்த ஏடிஜிபி கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி உளவுத்துறை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுக்குன்னு தனியாக உளவுத்துறை ஆரம்பித்து அவங்க மீன்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை மாதிரி கிடைக்கக்கூடிய தகவலை தான் பிடிக்கிறாங்க. ஆனால் புழக்கம் இருக்குது, அரசும் ஒத்துக்குது இல்லைன்னு சொல்லலை. காவல்துறைக்கு தெரியாமல் தான் நடக்குது, சில இடத்துல தெரிஞ்சு நடக்கலாம். அப்படி தெரிஞ்சு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இன்னொருத்தர் அதுக்கு உடன்பட மாட்டாங்க. என்னென்னா இந்த ரெண்டுமே தப்பு தானே சார். சில இடத்துல தெரிஞ்சு நடக்குதுன்னா அதுவும் தப்பு, சில இடத்துல தெரியாம இருக்குதுன்னா அப்ப காவல்துறையோட ஃபெயிலியர் எல்லாம் எடுத்துக்கோ. இல்ல அதுதான் சொல்றேன்ல உங்களுக்கு, அதாவது தெரிஞ்சு நடக்கிறது ஒரு 5% 10% இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, எல்லாருமே கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லல. அது மாதிரி தவறு செய்யறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தா மத்தவங்க கரெக்டா இருப்பாங்க. அது ஒண்ணு. அப்ப கவர்மெண்ட் அதை சரியா நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பழக்கம், இந்த புழக்கம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு காவல்துறை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது வேற மாதிரி லைன்லையும் பண்றாங்க, அவங்க பெரிய நெட்வொர்க்ல பண்றதுனால அதை தடுக்க முடியல. ஆனா அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க, நிச்சயமா பண்ணணும். அதே மாதிரி குண்டாஸ்ல போடுறாங்க, நிறைய பேரை குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. என்டிபிஎஸ் ஆக்ட்ல சம்மந்தப்பட்டவங்களை வந்து குண்டாஸ் ஆக்ட்ல கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த என்டிபிஎஸ் கேஸ்ல கன்விக்ஷன் ஆச்சுன்னா அவங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க, அதுவும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அதை மீறி வந்து இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கு, யூசேஜ் ஜாஸ்தி இருக்கு, இங்கிருந்து டிரான்ஸ்லேட் அதிகமாக இருக்கு. அதை வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தும். அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாதா சார்? இல்லை நிச்சயமாக முடியாத, நிச்சயமாக முடியும், முடியாதுங்கிறதே கிடையாது, முடியும். நிச்சயமாக மனசு வைக்கணும், மனசு வச்சா முடியும், மனசு வைக்கணும். அதை நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். அரசு தான் மனசு வைக்கணும், வேற யாரு? நம்ம பேசலாம். மோகன் சார், என்ன சார் தமிழ்நாடு அரசு என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கு? அங்கங்கே 1200 கிலோங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா கடற்கரையில் மெத்தம்பெட்டமைன் 3000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளதுன்னு பிடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா குட்கா டன் கணக்கில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அரசு?
இன்று தமிழக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் ஜீவானந்தம் அவர்களுடைய நினைவு நாளை வணங்கி என் உரையை துவக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல, அதாவது கஞ்சா என்பது இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகளாக இது புழக்கத்தில் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே பல கஞ்சாக்கள், கஞ்சா பொருட்கள் வயலிலே வளர்ந்ததாக பிடித்திருக்கின்றார்கள். துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்களெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் நாம் வந்து மக்களுக்கு இது இடைஞ்சலாக இருக்கிறது என்று சிஎம் நினைத்துதான். ஏனென்றால் கடந்த முறை இதே சிஎம் வந்து சட்டமன்றத்திலே கஞ்சாவை காண்பித்தார், இங்கே புழக்கத்தில் குட்கா, சாரி குட்காவை காண்பித்தார், இங்கே புழக்கத்தில் இருக்கிறது என்று. அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே அது ஈவன் கஞ்சாவும் அந்த நேரத்தில் இருந்தது தான். அப்பொழுது வெளியே தெரியாமல் இருக்குது, இப்பொழுது வெளியே தெரிகிறது. ஏன் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 160 பீப்புள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 160 பீப்புள் சவுத்தில். அது இல்லாமல் 650 பீப்புள் வந்து குண்டாஸில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 45,000 பர்சன் வேர் அரெஸ்டட் ஃபார் ஸ்மக்லிங், இந்த மாதிரி ஆட்டிடியூடில். அப்போ இதை மாதிரிலாம் வருகின்ற பொழுது நல்ல நடவடிக்கை எடுக்கிறீங்க சார், துரித நடவடிக்கை, துரித நடவடிக்கை. ஆனால் 45,000 பேரை நீங்கள் வந்து பிடிக்கிறீங்க, வெறும் 600 பேருக்கு மேல மட்டும்தான் கேஸ்னா, மிச்ச இருக்கிற 44,000 பேர் எங்க? இட் ஹஸ் பீன் ப்ரூவ் பண்ணணும். நீங்க அரெஸ்ட் பண்றது பெருசு இல்ல, அரெஸ்ட் மீன்ஸ் வாட், அரெஸ்ட் பண்ண ஒருத்தர் நீங்க வந்து அதனால்தான் 55,000 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் ப்ரூவ் பண்ணாதான் அந்த குண்டாஸ்ல ஆக்ட் பண்ண முடியும், அவங்க பனிஷ்மென்ட் தர முடியும். அந்த அடிப்படையில் தான் அந்த பனிஷ்மென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதையும் பார்க்கணும் மோகன் சார். நீங்க ஒரு வழக்கறிஞர், ஆமா அதுதான் நான் சொல்றேன். சட்ட நுணுக்கத்தை எல்லாம் நான் கேட்க முடியாது. ஏதாவது டவுட்னா தான் நான் நானே உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, 45,000 பேரை பிடிச்சிட்டு அவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்காம 600 பேர் மேல நாங்க வந்து குண்டாஸ் போட்டுறோம்னு என்ன சார் இது? பாருங்க, அப்ப ஆக்சனே எடுக்கலன்னா யார் வேணாலும் வந்து காசு இல்லனா அவங்க போய் வியாபாரம் பண்றானு, கஞ்சா வியாபாரம் பண்ண மாட்டாங்களா என்ன சார்? காய்கறியாது இல்ல. ஓவரால் 45,000 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்மக்லிங் அண்ட் ஆல்சோ கஞ்சா ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படையில இப்ப வந்து 650 பேர் குண்டாஸ்ல உள்ள போயிருக்காங்க. இவங்க வந்து இனிமேல் தான் தெரியும் எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு தண்டனைக்குரியவர்களாக என்பது அப்புறமா தான் தெரியும். ஓகேவா சார்? அப்போ என்ன சார், நம்ம வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் கஞ்சா இல்லாத இடம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பகுதியை நீங்க அறிவிக்கணும், அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆக்டிவா இருக்கணும் இந்த கஞ்சாவை தடுக்கிறதுல அப்படின்னு எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் யார் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, தனியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன சார் துரும்பையாவது கிள்ளி போட்டோம்? இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து இல்ல துரித நடவடிக்கை எடுத்தனால்தானே உங்களுக்கு தெரிய வருது. இன்னைக்கு விளம்பரமா வருதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நடவடிக்கை எடுத்ததனால தான். சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதத்தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க புடிச்சு வெளியில சொன்னதே 1,200 கிலோ, அப்ப வெளியில சொல்லாம ஒருவேளை 20,000 கிலோ, 20 டன்னு 18 டன்னு நீங்க கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. சந்தேகம் ஏற்படுவது இயல்பு, நான் அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் பிடிக்கப்பட்ட பொருளை மட்டும் அவங்க சொல்றாங்க, அது கூட எப்படி பிடிக்கப்பட்டிருக்கு? அவங்க அந்த கருவாடு விற்பனைக்காக அந்த மூட்டையிலே அது பதுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கடத்தல் பண்றவங்க பதுக்கிதான் சார் எடுத்துட்டு போவாங்க. ஆமா, அதை தடுக்கிறதா சார் அரசோட வேலை? கஞ்சா இங்கு இந்த வண்டியில் கஞ்சா எடுத்து செல்லப்படுகிறதுன்னு போர்டு மாட்டிட்டா சார் போவாங்க? என்ன கிட்டத்தட்ட இல்ல சார், கிட்டத்தட்ட
தேனி, மதுரை, திண்டுக்கல் இந்த சரௌண்டிங்கெல்லாம் எங்கெல்லாம் மலைப்பகுதி இருக்கோ அங்கெல்லாம் வந்து கஞ்சா வந்து சரௌண்டிங்கில் வந்து பயிரிடப்படுகிறது என்று வதந்தி வந்து அது தெரிய பெற வந்து அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அரசே பாருங்களேன், இப்போவே சொல்கிறீங்க அது வதந்தின்னு நீங்களே சொல்கிறீங்க. மக்களும் கோஆபரேட் பண்ணணும் சார். நீங்கள் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் தரணும், எதிர்கட்சிகளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்க என்ன கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க பாப்போம். எங்க மக்கள் தலைவருடைய அறிக்கையை நான் இல்லைன்னு சொல்லல, அந்த அடிப்படையில் தான் வாரம் வாரம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அவர் கொடுத்தது நான் புள்ளி விவரத்தோட கொடுக்குறேன். இல்ல அந்த அடிப்படையில் தான், அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் பல பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள், தண்டனைக்குரியவர்களாக செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் வரணும், புள்ளி விவரம் கொடுக்கணும், அறிக்கை கொடுக்கணும், கொடுக்க கூடாது. அதையெல்லாம் பார்த்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க சார். எதிர்கட்சி சார், அரசு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சரா ஆயுர்வேதத்தில் அது மெடிசனாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை சில பாயிண்ட்ஸ் தான் நீங்க அதை பயன்படுத்தணும். சார், இருமல் டானிக்ல கூட ஆல்கஹால் இருக்குது சார். அத போய் இப்படி எல்லாம் நீங்க கஞ்சாவுக்கும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணலாமா சார்? அடிப்படையில் பாம்பு விஷம் கூட நமக்கு மருந்து சார். ஆமா, நான் இல்லைன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அதாவது லிமிட் இருக்கு சார். ஒரு கிராமுக்கு மேல பயன்படுத்தினா தான் கஞ்சா ஆக்டே வரும். ஒரு கிராம் கீழே இருந்தால் அது கஞ்சா ஆக்டுக்கே வராது, அது தெரிஞ்சுங்க முதல்ல. அப்போ அது மெடிசனாக பயன்படுத்திருக்கலாம், அது வேற விதத்துக்கு பயன்படுத்தி. எனக்கு எதிர்காலம் எனக்கு நினைப்புல வருது சார். இதை சொல்லி ஏதாவது வழக்கு வந்ததுன்னா இது வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்திருந்ததன் காரணமாக பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி 45,000 பத்திரிகைகள்ல தினசரி பத்திரிகைகளை திருப்பணும், டிவி சேனல்ல பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் இங்க கஞ்சா, அங்க கஞ்சா, அங்க கஞ்சா, அவ்வளவு கிலோ பிடிச்சாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, கஞ்சா போதையில் தள்ளாடிய இளைஞன், கஞ்சா போதையில் இளம் பெண், அதனால் குற்றச் செயல்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல சார். அரசு இதையெல்லாம் பார்க்கவே இல்லையா, பார்க்க மாட்டாங்களா? போதை பாதை, அழிவு பாதை அப்படின்றத நான் சொல்லலை. முதல்வர் வந்து ஆகஸ்ட் 11 போதை ஒழிப்பு தினமாக வந்து அறிவித்தாங்க. அன்னைக்கு முதல்வர் சொல்லியது தான் போதை பாதை, அழிவு பாதைன்றது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் முதல்வர், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கடிதம் அனுப்புகிறார். எப்படின்னு கேட்டால், மாவட்டம் தோறும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தணும், அதில் வந்து மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பாளரும் அவசியம் நடத்துகிற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ளணும் அப்படின்றத முதல்வர். இதற்காக முதல் இந்த முதல்வர் தான் வந்து ஒரு மாநாடே நடத்தியிருக்கார். அனைத்து துறையை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி போதை ஒழிப்புக்காக ஒரு மாநாடே நடத்தி தான் அதில் தான் சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் 11 வந்து போதை ஒழிப்பு தினமாக அறிவிக்கணும்னு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த நீங்கள் இப்போ சகோதரி சொன்னாங்க, ட்ரெயின் அவ்வளோ தூரம் எப்படி கடந்து வந்துச்சுன்னு, அதுக்கு சார் நம்ம முன்னாள் காவல்துறை அதிகாரி சொன்னாங்க, 900 கிலோமீட்டர் தாண்டி ஆந்திராவிலேருந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் சாரசாரையாக ஒரு நபர்கள் வந்தாங்க தெரியுமா, ரெண்டரிங் ஆச்சு தெரியுமா. இப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கெல்லாம் இருந்து தான் போதைகள் வருது.
ஓகேங்களா சார்? என்ன சார் இல்ல 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 ஒட்டுமொத்தமா எல்லாம் புரியுங்க புரியுங்க நீங்க புரியுங்க தொழிலாளர்கள் போட்டா அதாவது குஜராத்ல இருந்து தாங்க அதிகமான இருங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருங்க இருங்க இன்னைக்கு அந்த பக்கம் வடமாநில பக்கம் இருங்க இருங்க சொல்றேன் நீங்க கூட்டிட்டு போய் சொல்றேன் சொல்றேன் முன்னாள் டிஜிபி கமிஷனர் வந்து குட்கா விவகாரத்துல இருந்திருக்காங்க அதுவும் நம்ம சொல்ல நம்ம நினைவுபடுத்துறோம் சார் நினைவுபடுத்துறோம் சார் என்ன சார் இல்ல இல்ல சார் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கேன் பண்றதுல சார் ஒரு நிமிஷம் சட்டம் ஒரு எதிர்கட்சி தலைவர் பாக்கெட் பாக்கெட்டா சரஞ்சரமா எடுத்து குட்காவை காமிச்சவரு இன்னைக்கு அவர் ஆட்சியில டன் கணக்குல பிடிக்கிறாங்க அதுதான் சார் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா படிக்கிற பசங்க தான் மார்க் வாங்க முடியும் நல்லா படிக்கிற பசங்க தான் மார்க் வாங்க முடியும் அது மாதிரி இதற்கு முன்னாடி இதெல்லாம் யார் பிடிச்சாங்க பப்ளிக் பிடிச்சி நீங்க பாத்தீங்களா பேப்பர்ல டிவியில பப்ளிக் பிடிச்சி நீங்க பேப்பர்ல பாத்தீங்களா பப்ளிக் பிடிச்சி உங்களுக்கு போலீஸ் கிட்ட போட்டாங்களா எல்லாமே காவல்துறை பிடிச்சதுதான் இந்த காவல்துறை அதிகாரி உட்கார்ந்துருக்காரு வேலை சார் அதை வெளி இப்போ எந்த அரசு வந்து ஒருத்தங்க குட்கா கஞ்சா வித்துனா அவங்கள சொத்தை வந்து முடக்கணும் அவங்க சொத்தை வந்து ஜப்தி பண்ணணும் எந்த அரசு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இரண்டு மாவட்டத்திற்கு ஒரு தனி நீதிமன்றம் இந்த போதை வழக்குக்காகவே கஞ்சாக்காகவே நீதிமன்றம் வழக்கறிஞர் கிட்ட கேளுங்க சார் உண்மைதானே சார் இரண்டு மாவட்டத்துக்கு ஒரு நீதிமன்றமும் கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு ஜப்தி முடக்கப்பட்டிருக்கு அவங்க ஜப்தி பண்ணப்பட்டிருக்கு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு ஒரு இடத்துல நடக்குது கொஞ்சம் ஒரு சில இடத்துல கண்ணு காணாம தெரியும் தெரியாம பார்த்தா அவ்வளோ கடுமையான ஆக்ஷன் எடுத்து மறுபடியும் இப்போ 1200 கிலோ 2000 கிலோன்னு பிடிக்கிறாங்கன்னா ஒருவேளை எல்லாரும் இந்த இந்த வேலையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களோ அதாவது கஞ்சா புழக்கத்துக்கு வந்தோம்னா நம்ம காசு நிறைய கிடைக்கும் இந்த தொழில் அதாவது மலை பிரதேசங்கள்ல விளையக்கூடியதுதான் கஞ்சாண்ணாங்க இப்ப வந்து இங்க கடத்தல் தான் நீங்க நல்லா இருங்க இங்க யாரும் விளைவிக்கல இங்க யாரும் ஃபேக்டரி நடத்தல சென்னையில வீட்லயே வளர்த்தன கேஸ் எல்லாம் வந்தது சார் சார் வீட்டுல எத்தனை 5 கிலோ நடத்திடுவாங்களா சார் இது எப்படி சார் நம்ம தடுக்கிறோம் போலீஸ்காரங்க சார் ரெண்டு ரெண்டு கான்ஸ்டபிள் ரெண்டு பேர் வந்து இதுல இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சார் நடந்ததா இல்லையா சார் நடந்ததா இல்லையா சார் அந்த ஆட்சியில மயிலாப்பூர்ல ஒரு காவலரே வந்து கஞ்சா வித்துந்தார் சார் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க சார் நைஜீரியால இருந்து ஒருத்த வந்து கொக்கேன் வித்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப பிடிச்சாங்க போரூர் பக்கத்துல ராமநாதபுரத்துல மெத்தாம்பெட்டமைன் பிடிச்சாங்க கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் பெரும் எந்த துறைமுகமும் வந்துச்சு எந்த துறைமுகமும் வந்துச்சு நடத்தி ஒவ்வொரு இடத்திலயும் வந்து போதை ஒழிப்பு விழிப்புணர்வு இதன் முகாம் நடத்த வேணும் சொல்லிருக்காரு ஆனா அதுக்கு கீழ இருக்க அதிகாரிகள் சரியா நடத்தலன்றதா சொல்லுவோம் அந்த அதிகாரிகள் சரியா நடத்தாம அவங்க கிட்ட வேலை வாங்க முடியாம அந்த அதிகாரிகளை வேலை செய்ய விடாம நிர்வாக திறமை இல்லாம இருக்கிறாரு தேனியில எஸ்பியா இருக்கும் போது அவர் தான் அதிக அளவுல கஞ்சா ஒழிச்சிருக்காரு தேனியில இப்ப இருக்க டிஜிபி எஸ்பியா இருக்கும் போது ஒழிச்சாரு இல்லையா டிஜிபியா வந்த போது என்ன பண்ணிட்டு இருக்காரு எடுத்திருக்காரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு நான் சொல்றது வந்து சரியா இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு காவல்துறை டிஜிபி வந்து ஓய்வு பெற்று தொடர்ந்து நீடிக்கிறாங்க கரெக்டுங்களா ஓய்வு பெற்று அந்த இடத்துல நீடிக்கும் போதே அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் அவங்களோட இதுக்கு வந்து ஆதரவு குறைவா தருவாங்க இல்ல இல்ல என்னன்னா இல்ல இல்ல அதெல்லாம் எப்படி சார் இங்க பாருங்க சார் நான் ஒரு சாதாரண குடிமகன் சார் நான் வந்து பாக்குறேன் தினந்தோறும் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தெருவுல 4 பேர் வந்து கஞ்சா புடிச்சிட்டு போதையாகி கொலை பண்றான் வர்றவங்களை மிரட்டுறான் காசு குடுன்னு கேக்குறான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு முந்தைய அரசு பிடிச்சது உங்களுக்கு வெளியே தெரியல பத்திரிகை பிடிக்கல குண்டாசு போடல வெளியே தெரியல இப்ப குண்டாசு போட்டாங்க கணக்கு மதிப்பு வெளியே தெரியுது சொன்னார்ல எந்த சமயத்துக்கு மேல எப்படி அது வந்து அதிகமான புழக்கத்துக்கு வந்ததுங்கிறது அதுதான் கொரோனா காலங்களுக்கு பிறகுதான் அவர் சார் சொன்னது நான் ஏற்றுக்கொள்றேன் கொரோனா காலங்களை இப்ப இந்த அரசு இப்ப என்ன பண்ணணும்
போதையில வந்து அடிமையா இருக்கவங்களை வந்து அவங்க வந்து மீண்டு வரதுக்கு உண்டான மறுவாழ் மயத்தை அங்கங்க தினந்தோறும் டிஜிபி வெளியிடுற அந்த வீடியோவை பாக்குறீங்க, முதலமைச்சர் நடத்தக்கூடிய அந்த மாநாடு, அந்த போதை பாதை, அதெல்லாம் அழிவு பாதைன்னெல்லாம் இவ்வளவு நடத்துறாங்கல்ல, இவ்வளவு விளம்பரம் பண்றாங்கல்ல, ஆனா அதனால என்ன நடந்தது? நம்ம கஞ்சா வேட்டை நடத்தணும் சார், அதுலயே எல்லாத்தையும் நம்ம எராடிகேட் பண்ணியிருந்தோம்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறதுக்கான அவசியமே இல்லை. அங்க நம்ம ஃபெயிலியர். கஞ்சா வேட்டை 2.0 சொல்றீங்க, இருங்க சார், சொல்லி முடிச்சிருச்சு. இவ்வளவு கேஸஸ் நடந்துச்சு, ஒரே 2.0 நடத்துறோம், அங்கேயாவது எராடிகேட் பண்ணிருக்கணும், அங்கேயும் நம்மளால எராடிகேட் பண்ண முடியல. இப்ப 3.0 வந்து நம்ம நிக்கிறோம், இங்கேயாவது நம்ம எராடிகேட் பண்ணிருவோமானா இப்ப டன் கணக்குல நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்னா அப்ப இதுக்கு முன்னாடி நடத்தின இந்த கஞ்சா வேட்டையெல்லாம் ஃபெயிலியர். பன்னெண்டு நூறு கிலோ வந்து 1200 கிலோ கரெக்டுங்களா? 1200 கிலோ தானே 1200 கிலோ, நீங்க ஒரே இடத்துல உங்களுக்கு 1200 கிலோ பிடிச்சவன உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு நியூஸ் ஆயிடுது. அது நியூஸ் ஆயிடுது. நிறைய இடத்துல இந்த மாதிரி 100 கிலோ 1 கிலோ 2 கிலோ 2 கிலோ 1 கிலோ 800 கிராம் 300 கிராம் 250 கிராம் 1/2 கிலோ பிடிச்சதுதான் சார் 1000 வழக்குகள். என்ன சொல்றாங்க இல்லையா, அங்கங்க 100 கிலோ அங்கங்க 1 கிலோ, அது எவ்வளவு விளக்கமா சொன்னீங்க, 12 × 100 கிலோ விஞ்ஞான பூர்வம் அதை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ என்னன்னா எல்லா இடத்துலயும் பிடிக்கிறத ஏன் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கல, இப்ப வந்து புழக்கத்தில் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? தேனி கம்பம்ல சார் சொன்ன மாதிரி முந்தைய காலத்துல விளைவிச்சு இருந்த இடத்துல காய போட்டு சொன்னீங்க காவல்துறை டிஜிபி வந்து வீடியோ போடுறாருன்ட்டு அரசு விளம்பரமா கொடுத்து போடுறாரு இல்ல பேப்பர்ல போடுறாரா? பேப்பர்ல விளம்பரம் போடுறாரா? அவர் கலந்து கொள்ற நிகழ்ச்சியில தான் யூடியூப்ல போறாரு, அதுல என்ன சுய விளம்பரம் தேர்றாரு? என்ன சொல்ற நிகழ்ச்சியில தான் போறாரு? நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் முன்னாடி சொன்னீங்க மோட்டிவேஷன் ஒரு இளைஞர்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி மோட்டிவேட் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா நீங்க உங்க பொறுப்புல இருந்துகிட்டு அந்த வேலையை செய்யாம மோட்டிவேஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை யாரு செய்வாங்கன்னு அவங்க கேக்குறாங்க. நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்ம சைட்ல என்ன வேணாலும், மா சுப்பிரமணியன் அமைச்சர் இருக்கிறாரு, நேத்து கூட அவரோட சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நான் திருச்சி போனேன், 2 மணி நேரம் கேப் இருந்தது, நான் பைபாஸ்ல ஜாகிங் போறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. யாரு வேணாம்னு சொன்னது அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. வீடியோ போடுங்க, விளம்பரம் தேடுங்க, வேலையும் செய்யுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா ஏன் செய்ய மறுக்கிறாங்க அரசு? செய்ததுனாலதான் இவ்வளவு வழக்கு. அப்ப வெளியில தெரியாம இருக்கிற கஞ்சாவெல்லாம் ஒன்றரை ஆண்டுகள்ல பதிவு செய்த வழக்குகளோட எண்ணிக்கைகளையும் அதற்கு முந்தைய 1.5 ஆண்டுகள்ல பதிவு செய்த வழக்குகளோட எண்ணிக்கையை நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கே சர்வீதம் தெரியும். ஐயோ, இது என்ன புதுவிதமான கணக்கா இருக்கு? அவங்க அப்படி இருந்தாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, நாங்க இப்படி இருக்கோம், நாங்க அப்படி தான் இருப்போம், என்ன இது பதிலா? இல்ல இல்ல, இது புது கணக்கா இருக்கு. அப்ப வந்து கேஸ் இல்ல பதியப்படலன்னு எடுத்துக்காம அப்ப வந்து சொல்லியே சொல்லல, இப்பதான் உண்மை கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல அப்புறம் என்ன என்ன பதிலா அவங்களும் தான் சொல்லுவாங்க? ஒரே வரிசையிலே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் மதிப்பெண், நல்லா படிக்கிறவங்க தான் மதிப்பெண் எடுக்க முடியும். வழக்கு பதிவு செய்து நாளைக்கு வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் என்ன பேசணும் அப்படிங்கறது அதையும் சொல்லிருங்க சார். ஒரு கேள்வி கேட்டா நீங்க வந்து அப்படிதான் கோரிக்கை வைக்கணும், இப்படிதான் கோரிக்கை வைக்கணுங்கிற அளவுக்கு சொன்னா என்ன சார்? அப்புறம் எதுவுமே கேள்வியே கேட்க கூடாதா சார்? உண்மையிலுமே ரொம்ப பயங்கரமா இருக்கு மேடம். என்னன்னா போதைப் பொருள் வந்து இருக்கு, அதெல்லாம் வந்து மருந்து என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றீங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு எக்ஸாஜரேட் பண்றீங்களா? இல்லையா, இப்ப அவர் சொன்னார் இல்லையா, இப்ப சகோதரர் ஃபைனலா பேசி முடிச்சார்ல இந்த சுற்றுல முடிவுல. ஆமா, இப்ப வந்து நிறைய கேஸ் நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு அவங்க தானே சொல்றாங்க. அது பிடிக்கிறனால தானே எதிர்கட்சிக்கு தெரியுது நீங்க பிடிச்சிருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ எங்களுக்கு பகிரங்கமா தெரியுது, ஓப்பனா தெரியுது இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு தான் இருந்தோம், நீங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்லிட்டு தான் இருந்தோம். நிறைய குற்றங்கள் பெருகி போயிருச்சு,
தலைநகரம் சென்னை கஞ்சாவின் தலைநகரமாக ஆயிட்டு இருக்குதுன்னு எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப கேசஸ் பிடிக்கிறது வெளியில எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ல வருது. ஸோ அப்படிதான் நான் இதை இதை பார்க்குறேன். ஆனால் சார் பேசுனதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியவே இல்லை. இது ஒட்டு மொத்தத்தில் முன்னாடி கேஸ் இருந்தது இல்லை இல்லை இப்போ தான் நாங்கள் பிடிக்கிறோன்றாங்க, இது எல்லாமே சரியாக நடக்குதுங்கிறாங்க, டிஜிபி பற்றி பேசினா அது அவர் ஒன்றும் இல்லைன்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு இது ஒன்றுமே பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. பார்க்குறவர்கள் உண்மையாகவே பார்த்து சிரிப்பாங்க. மக்கள் இதை பார்த்து சார் சொன்ன மாதிரி மருந்து இருந்துன்னு நினச்சி இதுதான் சாக்குன்னு கஞ்சாவை அதை கன்சியூம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. அதே நானும் உதாரணம் ஆகிடும் சார், அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இந்த கஞ்சாவால் தான் இப்போ கோட்டிக்கார மாதிரி பாதி பேர் சென்னையில நான் பாக்குறேன், நான் டெய்லி ரோட்ல பாக்குறேன், தன்னால பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் நினைச்சோம் அவனுக்கு ஏதோ மனநோயின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மனநோய் எல்லாம் ஒண்ணு கிடையாது, கஞ்சால ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். நேத்து இது உண்மையா நடந்த சம்பவம், நான் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு எதிரில ஒருத்தர் வந்தாரு, திடீர்னு ரோட பார்த்தாரு, பார்த்துட்டு அவன் ரெண்டு பேரையும் பிடிச்சி முதல்ல உள்ள போடணும்னு அவனே சொல்றான். நான் சொல்றது உண்மை, ஒண்ணுமே புரியல. யார் ரெண்டு பேர்னு பார்த்தா அந்த ரோட்ல யாருமே இல்லை. சோ அவர் பார்வைக்கு தெரியுது ஹலுசினேட் பண்றான், இரு இல்லாததை இருக்கிறதா பார்த்து ஹலுசினேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி மனப்பிறழ்வு வரைக்கும் ஒரு நோய் வரைக்கும் மாறிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கஞ்சா. இன்னொரு பக்கம் என்னன்னா குழந்தைங்க வந்து அதிகமா பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாம் இது வந்து அதிகமா அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ரொம்ப ஆக்சசபிளா ஆகுது இது? எப்படி அவங்களுக்கு ஈஸியா போய் ஏதோ சாக்லேட் வாங்குற மாதிரி? ஆமா அதுதான் நான் சொன்னேனே, சாக்லேட்டா குடுக்குறாங்க கேக்கா குடுக்குறாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுல ஒரு டேஸ்ட் வேற குடுத்துடுறாங்க. கொடுத்த உடனே அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு சாப்பிடணும். ஏன்னா கஞ்சான்றது வந்து ஒரு அடிக்டடு ட்ரக் அது. சோ நீங்க அது ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு வாரம் நீங்க வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு மாசம் ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அது இல்லாம இருக்க முடியாது. கைக்கு போய் கிடைக்குது. ஏன்னா இப்ப ஒரு 30 வயசு 25 வயசு பசங்க அப்படின்னா போய் எங்காவது அதான் சொன்னாங்களே ஒரு அமேசான் மாதிரியே வந்து டோர் டெலிவரி நடந்துட்டு இருக்கு. விவசாயம் டஃப்பா இருக்கு, மற்ற பிசினஸ் டஃப்பா இருக்கு, விலைவாசி உயர்வா இருக்கு, ஒரு செல்ஃபா அவங்கவுங்களுக்கு தொழில் நடத்துறது ரொம்ப டஃப், வேலைக்கு போறது டஃப், ரொம்ப ஈஸியஸ்ட் ஜாபா இருக்கிறது வந்து கஞ்சாவை இங்க இருந்து அங்க கொண்டு போய் கொடுக்கறது. எப்படி நம்ம ஸ்விக்கில சாப்பாடு வந்து வீட்டுக்கு டோர் டெலிவரி கிடைச்சிச்சோ, ஹோம் டெலிவரி பண்ணாங்களோ? பள்ளி கல்வித்துறை மூலமா ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ண மாட்டாங்களா? விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நான் வந்து முன்னாடி கூட ஒரு டிபேட்ல நான் இங்க நம்ம சேனல்ல கூட நான் பேசும்போது சொன்னேன், தொடர்ந்து குழந்தைகள் வந்து பள்ளிகளிலேயே தற்கொலை செய்யறது, இதெல்லாம் எப்படி செய்யறாங்க ஏன் செய்யறாங்க இதெல்லாம் ஒரு கரெக்டா அது பார்க்கணும். அப்போ ஒரு மனநல ஆலோசகர்கள் எல்லாம் பள்ளிகளில் நியமிக்கணும். என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க வந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க, இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து மன ரீதியான பாதிப்பு ஏதாவது குடும்பத்தில் இருக்கா, வெளியில இருக்கா, படிக்கிற இடத்துல இருக்கா, சக மாணவர்கள் கொடுக்குறாங்களா, இல்ல இது கஞ்சா போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறாங்களான்றத வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். சரியா இது பார்த்து பண்ணாதான் பள்ளி கல்வித்துறை உஷாராகணும். இப்ப இது வந்து சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது, இது அப்படியே போச்சுன்னா என்னத்துக்காக வருது, அந்த குழந்தையோட எதிர்காலம் என்னமாகிறது? நம்ம தொடர்ந்து பேசலாம். விமலேஸ்வரன் சார், இப்ப என்னன்னா இது வந்து முதலமைச்சர் மற்றும் காவல்துறை அவங்க மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது, சமூகம் சம்மந்தப்பட்டது, குழந்தைங்க இன்வால்வ் ஆகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 வயசு 8வது படிக்கிறதுலேருந்து 12வது படிக்கிற அந்த குழந்தைங்களும் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அதனால என்னன்னா பள்ளி கல்வித்துறை அவங்க அவங்களோட இனிஷியேட்டிவ்லாம் எடுக்கணுமா இல்லையா, அவங்க எதுவுமே எடுக்கிறது இல்லையா, ஏன் இப்படி சும்மா இருக்காங்க? எப்படி இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் கிடைக்காம தடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை கேட்கணும் இல்லையா, அது ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இல்லையா, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை எடுக்க வேணாம் அப்படின்னு விட்டுறாங்களா? இதை வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். பள்ளி கல்லூரிகளுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பொருட்களை விற்கக்கூடாது. மேடம் சொன்ன மாதிரி சிறு பசங்கள்லேருந்து அந்த போதை பழக்கங்கள் இப்போ அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் 20 வயசுன்றது அடுத்த வர ஜென்ரேஷன் 15 வயசு 10 வயசுலேயே அந்த பழக்கம் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து இயற்கையும்
ஏற்படுத்தருது. அதுக்காக வீட்டு வீட்டுக்கு ஒரு ஒரு காவலர் போட முடியாது. மக்களும் ஒத்துழைக்கணும், பெற்றோர்களும் ஒத்துழைக்கணும், பள்ளி கல்வித்துறையும் ஒத்துழைக்கணும், அரசு அதிகாரியும் ஒத்துழைக்கணும். இதை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டால், இந்த போதையினால நிறைய பேர் பசங்களுக்கு வந்து பதட்டம், உடல் சோர்வு வந்துடுது, நிறைய பசங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாதுல. இப்போ வந்து இது ஒரு முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெரிய அழிவை தரக்கூடிய பொருள் தான் இது. இப்போ சென்னை நகரம் வந்து கஞ்சா நகரம்ன்ற அப்படின்றதை ஏற்றுக்கொள்ள முடியலனா கூட, தேனி வந்து கஞ்சா நகரமாக இப்போ உருவாயிடுச்சு. ஆக்சுவலாக தேனி வந்து கஞ்சா நகரம் இல்லை, இந்த சென்னை வந்து கஞ்சாவினுடைய தலைநகரம் மட்டும் இல்லை, தலைநகரமாக கொலை நகரமானு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்ப மாறிடுச்சு. அதுக்கு ரீசன் இந்த போதைப்பொருள். உங்களுக்கு புரியுதுல்ல, அதாவது அதிகமான கொலை நடக்குது, அதுக்கு காரணம் இந்த போதையில் இருக்கிறதால அந்த கொலை நடக்குதுன்னா, அப்ப பேஸே வந்து இங்கதான் இருக்கு. இதை சரி பண்ணிட்டோம்னா அந்த கொலை நடக்காம நம்ம தடுத்துடலாம். ஸோ அப்ப இதை சரி பண்ணணும் இல்லையா? அரசு வந்து நடவடிக்கை எடுக்குது, ஆனா இந்த நடவடிக்கை பத்தல. இன்னும் விரைவான நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தாகணும், அடுத்த ஜெனரேஷன் காப்பாற்றணும். அதற்கு உண்டான வந்து போதையிலேருந்து அதுலேருந்து மீண்டு வரவங்களை, சார் சொன்ன மாதிரி அவனோட விலைவாசிக்கு தகுந்த மாதிரி போதையை தேட ஆரம்பிக்கிறான் போது ரொம்ப மலிவா கஞ்சா உள்ள வந்துருச்சு. இதுலேருந்து மீண்டு வரணும், அதை தடுக்கணும், அதுல அடிமையா இருக்கவங்கள மீட்கணும். கண்டிப்பா அந்த மீட்கிறது தடுக்கிறதெல்லாம் எடுப்பாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன மோகன் சார், என்னன்னா நிறைய இடங்கள்ல இவங்க ஆக்ஷன், அரசு ஆக்ஷனே எடுக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படிங்கறத அவங்க போற போக்கில் சொன்னாங்க. என்னன்னா, ஒருவேளை திமுகவினரே இதுல இருக்கிறதால அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை வைக்கிறாங்க. அதுவும் உண்மைதானா? இல்லை, இதுக்கு சிஎம்ஏ வந்து டைரக்டாக எப்படி உண்மையை ஆமான்னு சொல்லுவீங்க? அறிக்கை கொடுத்துருக்காரு. உண்மை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அறிக்கை கொடுத்துருக்காரு. தவறு யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லும் அதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது. நீங்கள் இந்த ஆக்டை செப்டம்பர் 1937 தான் இது வந்து அஃபன்ஸாக இல்லீகலாக கொண்டு வரப்பட்டது. 1937 ஆன்வர்ட்ஸ் இது கிட்டத்தட்ட 10 நாடுகளில் வந்து முன்னிலையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து முதல்ல இருக்கு, ரெண்டாவது வந்து கனடா. போதை பொருள் எங்க இருந்தா எனக்கு என்ன சார் மக்கள் கேக்குறது? ஆனா இந்தியாவில இல்ல சார், தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் இருக்கு? இங்க கேளுங்க, அதுதான் சார் மக்களோட கேள்வி சார். 10 நாள்ல தமிழ் இந்தியா இல்ல, அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றதுக்காக சொல்லப்பட்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது இதை பாதிக்கப்பட்டது, உண்மையிலே பாதிக்கப்பட்ட வெகு விரைவில் டாப் 10 நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க சார், அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆக்ஷன் எடுத்து தவறுன்றீங்களா? அப்போ அதிகாரி மீது குற்றம் சொல்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கிற டிஜிஏ அறிக்கை விட்டுருக்காரு, எல்லா இடத்துலையும் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று, அது தவறு என்று சொல்லியிருக்கீங்களா? அப்போ அவங்க ஒரு பார்வை வச்சாங்கல்ல, இல்லை அவங்க ஒரு பார்வை வச்சு. இப்போ நீங்கள் 1200 கிலோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்குன்னா, வர்ற இடத்துலலாம் நீங்கள் ஒரு ஒரு மூட்டை வந்து சப்ளை பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு ஒரு பார்வை வைக்கிறேன். எந்த ரூபத்தில் வந்தது அது? எந்த ரூபத்தில்? நேரடியாக வந்ததா? அது வேற ரூபத்துல வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க, அப்பதான் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதத்தான் வேற ரூபத்துல வந்ததை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? இப்ப கண்டுபிடிக்க முடியாம தவறுனது காவல்துறையினுடைய அந்த முடியாமை. அதே போல அதை நிர்வாகம் பண்ண தெரியாம அரசினுடைய இயலாமை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, அதிகாரம் மீது குற்றம் சொல்லாதீங்க. அவங்க துரித நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதனாலதான் கிட்டத்தட்ட. மோகன் சார் பயமுறுத்துறீங்களா அதிகாரிகள் மீது குற்றம் சொல்லாதீங்க? ஆமா, பின்ன அவங்க நடவடிக்கை எடுத்து பயமுறுத்துறீங்க. இத்தனை பேர் குண்டாஸ்ல உள்ள தலிகான்ற, இத்தனை 1000 பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். அப்ப இதெல்லாம் வந்து அதிகாரிகள் செய்யலையா? யார் செஞ்சா? அதெல்லாம் நீங்க வேற மாதிரி இனி அடுத்த வாரங்கள் 1000 கிலோ 2000 கிலோ புடிச்சா இதுல தடுக்கிறது? கேளுங்க சார், கஞ்சாவில் அப்பாவி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், காலேஜ் மாணவர்கள், ஸ்கூல் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். இங்கே கண்டுபிடிச்சு அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். எடுத்துக்கொண்டு இருக்கின்றவர்கள் தவறு முன்னாடியே ஆயிருந்தா சார்ந்தது. அப்போ நடவடிக்கை எடுக்கல, இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்கள் அதை பாராட்டீங்களா? நடவடிக்கை எடுத்து பாராட்ட மாட்டீங்களா? இல்லை மோகன் சார், இப்போதான் பசங்கள்லாம் அடிக்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையே கண்டுபிடிக்கிறீங்களா? சார் இப்போதான் இல்லை சார், அது பல ஆண்டுகளாக இப்போதான் வெளியே வந்திருக்கிறது. பார்த்தீங்களா சார் வீடியோ? வெளியே வந்திருக்கு சார். அடிச்சா ரெயில், ஏறினா ரெயில், அடிச்சா வெயிலு, என்ன சார் இதெல்லாம்? கஞ்சாவை போட்டுட்டு டீச்சரை வந்து பயமுறுத்துறாங்க, ஒரு பார்வை மாற்றத்திறனாளி ஒரு டீச்சரு இங்கிருந்துட்டு அந்த கஞ்சா போதையில அவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன எங்க சார் நம்ம போய் அதை நியாயப்படுத்துறோமா? நாங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள்லாம் கண்டிப்பா கடுமையாக தண்டிக்க சார். ஆக்ஷன் தான் எடுக்க மாட்டேங்கிறீங்க சார். எடுத்துட்டாங்க இல்ல என்ன? எப்படி
இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இத்தனை பேர் குண்டாஸ்ல அமைச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க முதல் சுற்றுல பேசும்போது சொன்னாங்க இல்லையா, 1600 கிலோ புடிச்சிட்டாங்க, அதை வந்து வெளியில சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆமா நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இது. ஆனா இதுக்கு பின்னாடி புடிச்சது என்னமோ, சாரி வெளியில சொன்னது என்னமோ 1200 கிலோ தான், ஆனா வெளியில சொல்லாதது 20,000 கிலோ இருக்கும். அதெல்லாம் வெளியே வந்திருக்காது சார், அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க மேல் தண்டனை இருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்க அது சார்ஜ் ஷீட்ல தான் தெரிய வரும். இத்தனை கிலோ பிடிக்கப்பட்டது, இத்தனை கிலோ பிடிக்கப்பட்டது, அது சார்ஜ் ஷீட்ல தெரியும். நீங்க வந்து ஒருத்தர் பிடிப்பட்டால் கஞ்சாவில் ஒரு வருடத்துக்கு அவங்க பெயிலே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான சட்டம். அதனால தான் வெறும் 680 பேர் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் சார், ஆக்ஷன் எடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும். அதனால சார் எங்க எப்படி இந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்ததுனால தான் விளம்பரம் வெளியே வந்திருக்கு, மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இது மக்களும் கோஆபரேட் பண்ணணும். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள், அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. எதிர்கட்சிகளும் அப்படி இல்ல, எதிர்கட்சிகளும் மக்களும் இதில் கோஆபரேட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறது கட்சி கோஆபரேட் பண்ணணும், மக்கள் கோஆபரேட் பண்ணணும். ஆமா சார், அப்பதான் சார் ஆனா அரசு கோஆபரேட் பண்ணாது. அப்புறம் see நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா இல்லையா அது முதல்ல சொல்லுங்க சார். நம்ம கஞ்சா வேட்டையெல்லாம் நடத்துறோம்ல சார், அதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறாங்களே, அந்த பதிலுக்கு மட்டும் வராம எவ்வளவு விவரமா சார் அந்த இடத்துல சுத்துறீங்க. இல்ல அரஸ்ட் பண்ணது தவறுன்றீங்களா? இல்ல இல்ல, நான் பிடிக்கப்பட்டது தவறுன்றீங்களா? பிடிக்கப்பட்டது தவறு, அப்பதான் சார் தண்டனை கொடுக்காத சார் மத்தவ செய்யாம இருப்பான். தண்டனை கொடுத்தாதான் சார் மற்றவன் பயத்தில் செய்யாம இருப்பான். அப்படி தண்டனை கொடுக்கப்படுகிறதா இல்லையா? போதை பொருள் இந்த கஞ்சா தடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பாக தடுத்துடுவோம். இதே நம்பிக்கை இருக்கிறது. இதேதான் பல மாதங்களாக சொல்லி கொண்டிருக்கிறீங்க, இன்னும் எத்தனை மாதங்கள் இதையே சொல்லி கொண்டிருப்பீங்கன்னு ஒரு திருந்து பார்க்கலாம். நன்றி ராஜாராம் சார். என்ன சார் இந்த கஞ்சா போதை பொருள் எல்லாம் தடுக்கப்பட்டுருமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார் கட்டாயம் தடுத்தே ஆகணும். ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக, உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு. இப்போ இளைஞர்கள் வந்து இது மாதிரி போதைக்கு, கஞ்சா மட்டும் இல்லை, இதை விட கொடூரமானது ஒன்று இருக்குது, போதை பவுடர், ஹீரோயின் பவுடர். அது ஆப்கானிஸ்தானில் தான் ஒரு செடி, பாப்பி செடினு ஒரு செடியை உற்பத்தி பண்ணுறாங்க. அதை வந்து அறுவடை செஞ்சு அதை வந்து பவுடராக்கி உலகம் முழுக்க சப்ளை பண்ணுறாங்க. அது வந்து 1 கிலோ 7 கோடி, அதில் ஒரு துளி ஒரு கடுகளவு எடுத்து பயன்படுத்திட்டீங்கன்னா திருப்பி அதை பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்க முடியாது. உங்கள் உடல் வந்து அதை வந்து திருப்பி கேட்கும். அது இல்லைன்னா அதுக்காக நீங்கள் என்னாலும் செய்வீங்க. அந்த ஹீரோயின் பவுடர் இருக்கு பாருங்க, அதை வந்து இந்தியா வழியாக போகுது, இந்தியாவிலையும் பயன்படுத்துறாங்க. அதில் வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் அதில் வந்து போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை அதோட போச்சு. ஆக இது வந்து தடுக்கப்பட வேண்டியது கொடுமையான விஷயம். இதை வந்து நிச்சயமாக இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். நிச்சயமாக பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, நீதிமன்றங்களில் வந்து பெயில் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, பெயில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து இந்த சட்டம் உருவாகினப்போ முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா 10 வருஷம் தண்டனை, 1 லட்சம் ரூபா அபராதம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆள் 100 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம், 200 கிராம் கஞ்சா வச்சுருந்தா அதுக்கு இந்த மாதிரி தண்டனை கடுமையாக இருக்கணும். அதே மாதிரி பொதுமக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இவங்க சொன்ன மாதிரி காவல்துறைக்கு தெரியப்படுத்தலாம், இல்லை அவங்க வந்து அவங்களோட வந்து நெட்ஒர்க்கு பெரிய நெட்ஒர்க்கு, அதனால் காவல்துறைக்கு சொல்றதுக்கு பயப்படலாம். நமக்கு தெரிஞ்சதால் நாளைக்கு தொல்லை கொடுப்பாங்க. குடியாத்தில் கூட ஒருத்தர் இது மாதிரி தகவல் சொன்னாலும் அவரை மர்டரே பண்ணிட்டாங்க. ஆக அதை ஒன்று, இது தவிர இளைஞர்கள் எப்படிலாம் கெட்டு போறாங்கிறது ஒரு சில உதாரணம் சொல்லுங்க. இதனால தான் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு மறுபடியும் அவர் சொன்னாரோ அப்படிங்கிற சந்தேகமே வருது. இப்போ அரக்கோணத்தில் வந்து கஞ்சா விற்கிறவங்க பிடிக்கிறதுக்கு 3 காவலர்கள் போனாங்க. அங்கே 17 வயசுக்கு உட்பட்ட பையங்க 3 பேர் கஞ்சா வித்துட்டு இருக்காங்க. காவலர்கள் மீது வெடிகுண்டு இருந்த பையத்துக்கு வீசிட்டாங்க, 3 காவலர்களும் இன்ஜூர்டு. இப்போ சின்ன வயசுக்காரங்களை குழந்தைங்களை பயன்படுத்துறாங்க இதுக்கு. அதே மாதிரி விருதுநகரில் ஒரு பாலியல் பலாத்கார கேஸ் நடந்தது, அதில் 8 அக்யூஸ்டில் 4 அக்யூஸ்டில் இளைஞர்கள்.
ஒரு எஸ்ஐ வந்து ஆடு திட்டினவங்க பிடிக்க போனார், அவர் வெட்டி கொண்டாங்க மூணு பேர், அதில் ரெண்டு பேர் இளைஞர்கள். அதே மாதிரி நம்ம இதில் வேலூரில் ஒரு பெண் மருத்துவரை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்கள்ட்ட கொள்ளையடிச்சு போனாங்க, அதில் நாலு அக்யூஸ்ட், அதில் ரெண்டு பேர் சிறுவர்கள். இந்த மாதிரியான லிஸ்ட்லாம் இன்னும் நீண்டுகிட்டே போக கூடாது அப்படிங்கறதுதான் சொல்றோம் நம்மளுடைய எண்ணம். அதற்கு அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கறது கோரிக்கை. ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு அந்த நம்பிக்கை நிறைவேறுங்கிற நம்பிக்கை இருக்கா? ரொம்ப சுருக்கமா சொல்லி முடியும். அதுதான் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, காவல்துறையும் காவல்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வரும் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எதிர்கால சந்ததியே அழிஞ்சிரும். இன்னைக்கு மாணவர்கள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் இது பண்ணி எல்லாருமே வந்து போதையில் அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதுல 45,000 பேரை கைது பண்ணி 160 பேரை குண்டாஸ்ல போட்டு மீதி அத்தனை பேரையும் ரிலீஸ் பண்றது சாதனை இல்லை. வெறும் பேப்பர்லயும் வீடியோலயும் இருக்கிறது சாதனை வயணுங்கிறீங்க. மிகுந்த பொறுப்புணர்வோடு நடக்குங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி நான் நிறைவு செய்யறேன். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.